தென்காசி திருநெல்வேலி நான்கு வழிச்சாலையில் ஆலங்குளம் அருகே சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், விவரங்கள். ஆறாந்த என்ற கிராமத்தில் சுங்கச்சாவடி அமைத்து கட்டணம் வசூலிக்கும் மையம் கட்டுமான பணிகள் விரைந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 2014 இந்த சாலையில் சுங்கச்சாவடி அமைக்கப்படாது என்று அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்திருந்த நிலையில் இந்த சுங்கச்சாவடி அமைக்கும் பணி குறித்து மக்கள் அதிருப்தி அடைந்த நிலையில் இது குறித்து போராட்டத்தை அறிவித்தனர். இதையடுத்து ஆலங்குளத்தில் உள்ள 1000 மேற்பட்ட கடைகள் இன்று 9 முதல் கடை அடைக்கப்பட்டு ஆலங்குளம் காவல் நிலையம் அருகே வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தலைமையில் சுமார் 1000 ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சுங்கச்சாவடி அமைக்கும் பட்சத்தில் முழுவதும் விவசாய பகுதியான தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். அதன் மூலம் விவசாயம் சார்ந்த பணிகள் பாதிக்கப்படுவதோடு விலைவாசியும் கடுமையாக உயரும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி கூறப்பட்டு வருகிறது. ஆலங்குளத்தில் கடை அடைப்பால் பொதுமக்களின் அத்தியாவசிய பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் விக்ரமராஜா கண்டன உரை ஆற்றி கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவர் ஆலங்குளம் வணிகர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி தன் அடந்து கடத்த போராட்டத்தில் முதலமைச்சர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் முதலமைச்சர் நேரில் சந்தித்து இது குறித்து வலியுறுத்தவும் உள்ளதாக கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.